வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் தடைப்பமானது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறதுனால கட்டாயம் அடுத்தவர்களுக்கு உங்க வீட்டில் பயன்படுத்திய துடைப்பத்தை தானமாக கொடுக்க கூடாதுங்க. குறிப்பா உங்க வீட்டில் பயன்படுத்தி தேய்ந்து போய் வெளியே தூக்கிப்படும் நிலையில் இருக்கும் துடைப்பம் கூட கட்டாயம் வேறொருவர் கைக்கு போக கூடாதுங்க. அப்படி வேறு ஒருத்தர் உங்களோட துடைப்பத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் விரயமாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் கைகளால் காசு கொடுத்து கூட யாருக்கும் துடைப்பத்தை வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பயன்படுத்தி தேய்ந்த துடைப்பத்தை குப்பை தொட்டியில் கட்டாயம் போடக்கூடாதுங்க. அந்த காலத்துல எல்லாம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் நவீன விளக்குமாறு கிடையாதுங்க. தென்னங்குச்சி விளக்குமாறு, பூந்தோட்டம் இப்படிப்பட்ட இயற்கையான துடைப்பங்களை தான் பயன்படுத்தினாங்க. இதனால அவங்க அதை வெட்ட வெளியில் வைத்து கொளுத்திடுவாங்க, அது சாம்பலாயிரும், அப்படியே காணாம போயிருங்க. ஆக பழைய துடைப்பத்தை எரித்து விடலாம், தப்பு கிடையாது. துடைப்பத்தை மற்ற பொருட்களைப் போல திறந்த வெளியில் வைப்பது ஆன்மீக முறைப்படி தவறுங்க. வீட்டில் பணத்தை மறைத்து வைப்பது போல் துடைப்பத்தையும் மறைச்சு வைக்கணும். உங்க வீட்டிற்கு வரும் யாரும் உங்க வீட்டில் உள்ள துடைப்பத்தை பார்ப்பது நல்லது கிடையாதுங்க. துடைப்பத்தை வைப்பதற்கும் சில முறைகள் இருக்கு. அதாவது துடைப்பத்தை நிமிர்த்திய நிலையில் வைக்க கூடாதுங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா வீட்டில் பணம் தொடச்சிருங்க. எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் அது தொடச்சிரும். எனவேதான் துடைப்பத்தை எப்போதும் படுத்த நிலையில் மறைத்தவாறு வைக்கணுங்க. அதுதான் குடும்ப செழிப்பிற்கு நல்லது. துடைப்பத்தின் மீது கால் வைத்தால் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி கோவப்படலாங்க. எனவே எப்போதும் துடைப்பத்தை கால்படாத இடத்துல படுக்க வைங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்து ஒருவர் வெளியே சென்ற உடனேயே வீட்டை பெருக்குவதை தவிர்க்கணுங்க. இத்தகைய சூழ்நிலையில் அவர் சென்ற பிறகு ஒரு மணி நேரம் கழித்த பின்னர் தான் வீட்டை பெருக்கணும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் வீட்டில் விளக்கேற்றிய பின்னரும் இரவு நேரத்தில் வீடு பெருக்குவதை தவிர்க்கணுங்க. சில பேர் வீட்டை காலி செஞ்சுட்டு புதிய வீட்டுக்கு போகும்போது இறுதியாக அந்த வீட்டிலிருந்து மொத்தமாக எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தங்களிடம் இருக்கும் பழைய துடைப்பத்தை விட்டுட்டு போவாங்க. அந்த தவறை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. உங்க வீட்டு மகாலட்சுமியை நீங்க குடியிருந்த அந்த வீட்டிலேயே விட்டு விட்டு செல்வதாக அர்த்தங்க. எனவே நீங்க பயன்படுத்திய பழைய துடைப்பத்தை அடுத்தவர்கள் எடுத்து கூட்ட முடியாத அளவிற்கு தனித்தனியாக பிரித்து போட்டு விடுவது நல்லதுங்க. பொதுவா செவ்வாய் மற்றும் புதன்கிழமை துடைப்பம் வாங்க சிறந்த மற்றும் மங்களகரமான நாளுங்க. இந்த நாட்களில் துடைப்பம் வாங்கினால் மகாலட்சுமியின் ஆசிகள் கிடைக்குங்க. நமது வீட்டில் செல்வம் பெருகும், பொருளாதார நிலை மேம்படுங்க. அது தவிர பௌர்ணமி முடிந்து தேய்பிறை நாட்களில் செவ்வாய், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை துடைப்பம் வாங்குவது நல்லதுங்க. செருப்பு வைக்கும் இடத்திற்கு அருகில் கட்டாயம் துடைப்பத்தை வைக்க கூடாதுங்க. துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் செருப்புக்கு பக்கத்தில் வைப்பது மகா பாவங்க. துடைப்பத்தை படுக்கை அறையில் வைப்பது, கன்னி மூலையாக கருதப்படும் தெய்வீக மூலையில் வைப்பது எல்லாம் தவறான செயலுங்க. அதே மாதிரி வீட்டின் வரவேற்பறையில் அனைவரின் கண்களுக்கு தெரியும்படி துடைப்பத்தை வைக்க கூடாது. பணம் வைக்கும் பீரோவிற்கு பின்னால்லாம் வைப்பாங்க, அது ரொம்ப தப்புங்க. பணம் வைக்கும் இடத்தில் துடைப்பத்தை வைக்க கூடாது. பாத்திரம் கழுவும் இடத்திற்கு அருகில் துடைப்பத்தை வைக்கலாம். அதே மாதிரி மின்சார பெட்டியை வச்சிருக்கும் இடத்துக்கு பக்கத்திலையும் வைக்கலாம். அல்லது கழிவு நீர் செல்லும் வழி அமைந்திருக்கும் இடங்களில் வைக்கலாம். பால்கனி இருந்தா அங்க ஓரமா வச்சுக்கலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பின்னால் கூட தாராளமா வச்சுக்கலாங்க. வீடு கூட்ட பயன்படுத்தும் துடைப்பத்தின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் வைத்திருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஒரு துடைப்பம் அல்லது மூணு துடைப்பம் அப்படிங்கிற எண்ணிக்கையில வாங்கி வச்சுக்கோங்க. துடைப்பங்களை மாற்றுவதற்கு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை சிறந்த நாளாக சொல்லப்படுதுங்க. குறிப்பா கிருஷ்ணபட்சத்தில் புதிய துடைப்பம் வாங்குவது நல்லது. அதுவே வளர்ப்பிறையில் இதை வாங்குவது அசுபமானதுங்க. துடைப்பத்தை எப்போதும் இரவு பொழுதில் வாங்கவே கூடாதுங்க. அமாவாசை மற்றும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. வாங்கினால் குடும்பத்தில் கடுமையான சண்டை சச்சரவுகள், கடன் தொல்லைகள் ஏற்படுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் வரும் நாளிலும், திங்கள் கிழமை சித்திரை நட்சத்திரம் வரும் நாளிலும், வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வரும் நாளிலும், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வரும் நாள்களிலும் துடைப்பம் வாங்கக்கூடாதுங்க. அப்படி மீறி வாங்கினீங்கன்னா வீட்டில் களவு போதல், மரண செய்திகளை அடிக்கடி கேட்பது,
போது கோர்ட் கேஸ் என கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுங்க. வாஸ்துப்படி துடைப்பம் வைக்க சிறந்த திசை வீட்டின் தென்மேற்கு திசை தாங்க. எனவே உங்க வீட்டில் துடைப்பம் இந்த திசையில் இருப்பதை உறுதி செஞ்சுக்கோங்க. இதனால லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து வீட்டில் செல்வ வளம் பெருகும், லட்சுமி கடாட்சம் கிடைக்குங்க. துடைப்பத்தை முக்கியமா வடகிழக்கு திசையில் வைக்கவே கூடாதுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குடும்பம் செல்வ செழிப்போட தலை தொங்குங்க. இதை பற்றி வேறு ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் தோன்றினால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.